தமிழ்நாட்டில் ரேஷன் கடை பற்றி 5 புதிய அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் தொடர்பான முக்கியமான பல அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. முக்கியமாக ரேஷன் கடைகளை நவீனமாக்கும் வகையில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகி வருகின்றன. அமுதம் நியாய விலை கடைகள் மேம்பாடு செய்யப்படும். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 11 மண்டலங்களில் செயல்படும் 100 அமுதம் நியாய விலை அங்கன்வாடிகளை முன்னுரிமை அடிப்படையில் மேம்படுத்தப்படும். அங்காடி ஒன்றிற்கு ரூபாய் 5 லட்சம் வீதம் செலவிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வடக்கு, சென்னை தெற்கு, திண்டுக்கல், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், நீலகிரி, சிவகங்கை, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இந்த பணிகள் செய்யப்படும். பொது விநியோகத்திட்ட நுகர்வோருக்கு மேம்படுத்தப்பட்ட சேவைகள் வழங்குவதற்கான கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் நியாய விலை கடைகள் பொலிவூட்டப்படும். ரூபாய் 7 கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அரிசி ஆலைகளில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும். தஞ்சாவூர் மண்டலம் அம்மன்பேட்டை, திருவாரூர் மண்டலம் சுந்தரக்கோட்டை, மயிலாடுதுறை மண்டலத்தில் எருக்கூர் 2 மற்றும் சித்தர்காடு, கடலூர் மண்டலத்தில் நெய்வேலி, சிவகங்கை மண்டலத்தில் மானாமதுரை நவீன அரிசி ஆலைகளில் அதிநவீன கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டு சுற்றுச்சூழல் மேம்படுத்தப்படும். இதுபோக 22.30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சேமிப்பு கிடங்கு கட்டடங்கள் புனரமைப்பு செய்யப்படும். 9 சேமிப்பு கிடங்கு வளாகங்களில் உள்ள 53 கிடங்கு கட்டிடங்களில் மேற்கூரைகள், சுற்றுச்சுவர்கள், மின்சார பணிகள், சாலைகள், சேமிப்பு கிடங்கு அலுவலக கட்டிடங்கள், சுமை தூக்குவோர் தங்கும் வசதிகள் போன்ற கட்டமைப்புகளுடன் புனரமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.